ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இட்ஸ் மீ டிடிபி மாஸ். ஸோ எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பொங்கல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுறீங்களா? ஸோ இந்தியாவில் அவங்கவுங்க தாய்நாட்டில் ஃபேமிலியோடு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ வெளிநாட்டில் இருக்கும்போது எல்லோரும் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு தான் நீங்கள் பொங்கல் கொண்டாடிப்பீங்க. ஸோ அடுத்த பொங்கலுக்கு ஃபேமிலியோடு கொண்டாடணும்னு வேண்டிக்குவோம். சரி வாங்க, இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்ன்றது முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க, பெல் கனெக்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம அதாவது இப்போ வந்து சிங்கப்பூர் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ மலேசியா எப்போ மூலம் நம்ம அனுப்பிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ வேலை இருக்குது, என்ன ஜாப் பண்ணாலும் ஸோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ சிங்கப்பூருக்கும் நிறைய பேர் கேட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எங்கிட்ட இருக்குது, நானும் ஓப்பனாக சொல்கிறேன், எங்கிட்ட இருக்க ஒரு ரெண்டு மூணு பேப்பர்ஸே ஒன்று வெயிட்டிங்கில் தான் இருக்குது, ரொம்ப டிலே ஆகுது. அதனால் ஸோ என்ன உங்களுக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னு சொல்லி இனிமேல் யாரும் சிங்கப்பூருக்கு கேட்டு வராதிங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ரெசியூம் அனுப்புங்க, சரிங்களா? ரெசியூம் அனுப்பிச்சு உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன ஜாப் அங்கே இருக்குன்னு சொல்லி நாங்கள் அவைலபிளாக அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இந்த ஜாப் எது ஓகேவா அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுப்போம். அதில் நீங்கள் தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் போகணுமா முடியும் முடியாதுன்றது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த ஜாப் இருக்குது, இந்த ஜாப் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களோட ரெசியூம் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அனுப்ப முடியும். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. சிங்கப்பூருக்கு மட்டும் நான் சொல்கிறேன், ஸோ மற்றதுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. சிங்கப்பூருக்கு மட்டும் போகிறீங்கன்னா, ஏன்னா விசாவும் அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி சம்பளமும் அதிகமாக இருக்கும், நாட்களும் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது சிங்கப்பூர் மட்டும், ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான கண்ட்ரினால். சரி, அது போக இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த சைடில் நான் இந்த போஸ்டரை வச்சுக்கிறேன். ஸோ ஹாங்காங்க்கு இப்போ வந்து ஒரு கொஞ்சம் பேர் கேட்டிருக்காங்க, ஃபிஷ் ஃபேக்ட்ரி அவைலபிளாக இருக்குது வேலை. ஸோ ஜென்ரல் ஒர்க்குக்கு தான், இதுக்கு முன் அனுபவமும் இருந்தால் ரொம்ப பெட்ரு. ஸோ முன் அனுபவம் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்க நீங்கள் போய் கற்றுக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் ஃபேக்ட்ரிக்கு வந்து இப்போ தேவைப்படுது ஆட்கள். அதே மாதிரி டியூட்டி ஹவர்ஸ் வந்து 12 நேரம் கொடுத்துருப்பாங்க. சேலரி வந்து 90லேருந்து 1.25 வரையா வாங்கிக்கலாம் தாராளமாக. ஸோ அதுக்கு நம்ம கேரண்டி கொடுத்துருவோம். ஸோ மற்ற ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் டைரெக்டாக ஆஃபீஸ் வந்து கேட்டுக்கோங்க. கீழே காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துறேன், நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த ஹாங்காங்க்கு எத்தனை நாள் ப்ராசஸிங் டைம்ன்றதையும் நாங்கள் சொல்லிடுவோம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம், இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். விசா, அப்புறம் லீவு, அப்புறம் இந்த ஃபுட் அக்கமடேஷன் எல்லா டீட்டெயிலும் ஓப்பனாக சொல்லிடுவோம். ஸோ இந்த வேலைக்கு விருப்பம் உள்ளவங்க வந்து கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கு, ரன்னிங்கில் ஓடிக்கிட்டே இருக்கு, கால் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆஃபீஸ் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்ற அட்ரெஸையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், நீங்கள் தாராளமாக கேள்விப்பட்டு கால் பண்ணி நீங்கள் வரலாம். ஸோ அதுபோக மலேசியாவுக்கு நம்ம வழக்கம் போல் என்னென்ன பண்ணுறோமோ அது நம்ம மலேசியா ப்ராசஸிங் பிரச்சனைலாம் போயிருக்கு. ஸோ சிங்கப்பூருக்கு மட்டும் ஏற்கனவே ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கனால நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு உங்களோட ரெஸ்யூம் உங்களோட பயோடேட்டா அனுப்புங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஜாப் அவைலபிளாக இருக்குது, உங்களோட ஃபீல்டில் இருக்குதா இல்லையா அப்படின்றது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்குது இல்லைன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இந்த ஜாப் இருக்குது, நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லுவோம் சிங்கப்பூருக்கு மட்டும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐகனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோ ஜாப் அல்லது நல்ல ஒரு வீடியோவில், இதுவும் நல்ல வீடியோ தான், அடுத்த இதை விட நல்ல பெட்டரான ஜாப்பால் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.